குருவே சரணம். நான் கடந்த 6 மாதமாக சஞ்சீவினி எடுத்துகிட்ருக்கேங்க. எனக்கு ரொம்ப நாளாக இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு. சஞ்சீவினி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி இப்போ கரெக்டான டைமுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு பீரியட்ஸ் டைமில் அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வயிறு வலி இருக்கும். இந்த வலியும் இப்போ எனக்கு சுத்தமாக குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி அதிகமாக பதட்டம் படபடப்போடே இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது ஒரு நிதானமாக என்னால் அணுக முடியுது. சஞ்சீவினி எடுத்ததுனால என்னோட ஃபிசிக்கல் ஸ்டாமினா மென்டல் ஸ்டாமினா ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. இதை இவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்ச மகாவிஷ்ணு சகோதரருக்கு கோடானு கோடி நன்றி. அவர் நீடோடி வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மிக்க நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சஞ்சீவினி மற்றும் வைரதேகி கம்பல்சரி சாப்பிடுங்க. எவ்வளோ நாள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கும்லாம் தெரியாது. இருக்கணுன்றதான் என்னோட ஆர்வம். இறைவன் என்ன நினைச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எவ்வளோ நாள் மகாவிஷ்ணு இருப்பான்லாம் தெரியாது. எவ்வளோ நாள் இந்த சஞ்சீவினி அப்படியே கிடைக்கும்லாம் தெரியாது. இருக்கும் போதே உடம்பை தயார் பண்ணிக்கோங்க. காய கல்பமாக மாறிவிடும். 2-3 வருஷம்லாம் சாப்பிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும். அதோட வேலையை உயிரணுக்கள் அதிகப்படுத்துறது தான். நீங்கள் நம்ம ஞானத்துக்கு பயிற்சி பண்ண போகிறோம். ஞானத்துக்கு எங்கே விந்து சக்தி இருக்கும்? கூட்ட விந்து சக்தியை அதிகப்படுத்தும். விந்து சக்தி அதிகமாச்சுனாலே குடும்பத்தில் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கு. எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள். விந்து சக்தி நல்லா இருந்தால் நல்லா பேச்சு வரும். விந்து சக்தி நல்லா இருந்தால் குடும்ப தாம்பத்தியம் நல்லா இருக்கும். விந்து சக்தி நல்லா இருந்தால் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நிறைய வேலை செய்வீங்க. விந்து சக்தி ஷார்ப்பாக இருந்தால் ஷார்ப்பான பேச்சு வரும், பொருளாதார முன்னேற்றம் வரும். எல்லாத்துக்கும் பேஸ் சுக்கிலம் தான். சுக்கிலம்னா என்ன? விந்து சக்தி. பெண்களுக்கு சிரோனிய சக்தி கம்பல்சரி. ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அத்தனை பேர் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் நம்மளால் கொடுக்க முடியல. அவ்வளோ மூலிகையை பிடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. சஞ்சீவினி வைரதேகி மட்டும் சாப்பிட்டா சரியாயிருமானா? அப்படி கிடையாது. அது உயிரணுக்கள் அதிகப்படுத்தும், உயிர் ஆற்றல் அதிகப்படுத்தும். ஆன்மா சக்தி வாய்ந்தது தான். உடல் இல்லாமல் ஆன்மாவில் இருக்க முடியுமா? அதே போல சஞ்சீவினி சக்தி வாய்ந்தது தான். நல்ல உணவு இல்லாமல் சஞ்சீவினியும் பெரிய லெவலில் வேலை செய்யணுன்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல், இந்த மாதிரி ரா ஃபுட்ஸை அதிகமாக சும்மா மேலாப்பில் வறுத்து சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி, ஹாஃப் பாயிலில் என்னெல்லாம் நவதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கீரை வகைகளை கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள்லாம் அவ்வளோ நல்லது. ஞான மூலிகைன்னு சொல்கிறார் வள்ளலார். அதை தினமும் சாப்பிடுங்க. நெய்யில் கலந்து நாக்கில் நக்கி சாப்பிடணும். கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி, அப்படி இல்லாட்டினா பொன்னாங்கண்ணி இல்லைன்னா புளியாரை தினமும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரும்போது அதோடைய மகத்துவத்தெல்லாம் என்னால் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல, சித்தர்களாலேயே சொல்ல முடியல. என்னன்னு போய் சொல்கிறவங்களே உட்காந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது சாப்பிட்டீங்கன்னா இப்படி ஆகும், அது சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஆகும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ வேலை பண்ணும் அது. ஞான மூலிகை, அதுக்கு பேர் என்ன? காயகல்பமாகவே மாறிவிடும், காய சித்தி ஆகிவிடும். காயம்னா உடம்பு, சித்தினா அழியாத நிலைமைக்கு போயிருங்கிறார். கண்டினியூவா 12 வருஷம் 13 வருஷம்லாம் நீங்க வந்து ஞான மூலிகை சாப்பிட்டீங்கன்னா உங்க பக்கத்து அது சித்த மருத்துவ கடையிலேயே கேளுங்க. கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, புளியாரை இல்லைனா பொன்னாங்க, நீ அஞ்சும் சேர்ந்த பவுடரோ இல்லை தனித்தனியா இருக்கிற பவுடரோ அஞ்சு ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் இடது கையில் கொட்டி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா இப்படி பண்ணி நாக்கில் நக்கி சாப்பிடணும். உமிழ்நீர் நன்றாக சுரக்கும். சாப்பிடும்போது அவ்வளவு ஷார்ப்பாயிருவீங்க. ஓசிடி ப்ராப்ளம் 12 வருஷமாக இருந்தவங்களுக்கு சரியாயிருச்சு. ஏகப்பட்ட மனவியாதிகள் சரியாயிருக்கு. ஆர்டிசம் பேபி இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சளி கம்ப்ளீட்டாக போயிருக்கு. மூளை அப்படி வேலை செய்யும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். வல்லாரை இருக்கிறதுனால கரிசாலை என்பது அவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தட். கரிசாலையை தாண்டி ஒரு காயகல்பம் உலகத்துலேயே 12 வருஷம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருவீங்க. உங்களது உடல் அழியா தன்மைக்கு போயிடும். நான் சொல்லலை, வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நம்ம கொடுக்கறது இல்லை, இது நம்மகிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா அது கிடைக்கிற அந்த மூலிகையை பிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணியே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்கே போகிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு? நாங்கள் சொல்கிறத சொல்லிடுறேன், பயன்படுத்திக்கிங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு, மெயினாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சஞ்சீவினி வைரதேகி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும்.